அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி மார்னிங் செஷன் லீவு, சரிங்களா? ஈவினிங் செஷன் 5 PM டு 11:30 PM வரைக்கும் இருக்கும். இந்த 5 PM டு 11:30 PM வரையில் எப்படி வந்து குரூடாயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு அண்ட் சில்வர் ட்ரெண்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைச்சுக்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூடாயில். இப்போ குரூடாயில் பொறுத்தளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு. டெய்லியில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணோம்னா மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருந்தனால நம்ம பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம், சரிங்களா? 7640 மேலே பைக் கொடுத்துருந்தோம், 8200 வரைக்கும் போகுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அதே டயத்தில் மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ், சரிங்களா, 7300 கீழே பிரேக் அவுட் ஆச்சுனால செல்லுக்கு ஒரு வாய்ப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம். 6900 நம்மளோட டார்கெட். சரி, இப்போ இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ADXஓட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக பைக்கும் இல்லை செல்லுக்கும் இல்லை. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு நேற்றே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டெய்லி பியூர் பாயிண்ட்டு கிராஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7640 பிரேக் அவுட் ஆச்சுனாவே நம்ம செல்லுக்கு மாறிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முந்தின நாள் நம்ம பை சான்ஸ் கொடுத்தோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டவுனு, இன்றைக்கி வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மந்த்து எண்டு, ஆகஸ்டோட எண்டு, அதனால இன்றைக்கி நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு பியூர் பாயிண்ட்ஸ் எல்லாமே மாறி எப்படி கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறோம். நாளைக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட்டை வந்து இந்த மந்த்து டவுனா இல்லை அப்ட்ரெண்டாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் குரூடாயில் பொறுத்தளவுக்கு வால்டிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் பெரிய ப்ராஃபிட் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியலை, சரிங்களா? குறிப்பிட்ட பாயிண்ட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ப்ராஃபிட் பண்ணுறது. அதனால் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்தில் ADX கன்ஃபார்ம் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் இந்த ப்ராடக்ட் நம்ம ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவோம், சரிங்களா? லாஸ்ட் மந்த்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரேஞ்ச் பவுண்ட் தான், சரிங்களா? அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாட்ச்சு. நம்மளோட டார்கெட் 6900 வரைக்கும், 940 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கி விட்டுருங்க, நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். குரூடாயில் பொறுத்தளவுக்கு 100% செல் இப்போ இருக்கிற ரேஞ்சில். அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADX பை சான்ஸ், எவ்வளோ தூரம் இறங்கினாலும் மீண்டும் ரிவர்ஸ் ஆயிரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே டயத்தில் 723 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 680 வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து ப்ராஃபிட் புக்கிங், அதாவது வரலாம் வராமல் கூட ரிவர்ஸ் ஆகலாம். அதே 753 மேலேனா 100% பை சான்ஸ். சரி, இப்போ என்ன சார் பண்ணலாம்? இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அந்த டெய்லியில் நம்மளுக்கு பை இருக்கிறப்ப 15 மினிட்ஸில் செல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கொலாப்ஸ் ரேஞ்சில், அதாவது அப் அண்ட் டவுனில் அதிகமான மூமெண்ட் இருக்கும். 10 பாயிண்ட் வந்து மேலே ஏறும் இறங்கும், சரிங்களா? நம்மளை வந்து பார்த்திங்கன்னா லாஸ் நம்ம பார்க்குறப்ப பேனிக் ஆகிருக்கும். அதனால் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரேட்டு, ADXஓட ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லை, இன்றைக்கி அவாய்ட் பண்ணுங்கள் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு. அப்போ குரூடாயிலும் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பை சான்ஸும் குரூடாயிலில் செல் சான்ஸும் இருக்குது. இன்றைக்கி ட்ரேடிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு பியூர் பாயிண்ட் மாறுச்சுன்னா நல்ல ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து கோல்டு. கோல்டை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணுவோம். டெய்லியில் செக் பண்ணிங்கன்னா நம்ம டாலர் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டு வீக்கிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்லேருந்து பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ADXஓட ஸ்ட்ரென்த், எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த், இன்னும் இறங்குறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பு பார்க்குறோம். 1700 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 1400 வரைக்கும் வர்றதுக்கு கூட, 1620 1600 வந்து கடைசி டயத்தில் வர்றதுக்கு கூட சான்சஸாக அமையலாம், சரிங்களா? சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் இந்த டாலரோட ப்ரைஸும் மூமெண்ட்டும் எப்படி இன்றைக்கி ட்ரேட் ஆகுது, நாளைக்கு பியூர் பாயிண்ட் மாறுதுன்றதை பொறுத்து செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு ஒன்லி செல்லுக்கு மட்டும்தான் வாய்ப்பு, சரிங்களா? பைக்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம பார்க்குறோம். நியூ நண்பர்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், பதட்டப்பட தேவையில்லை. இன்றைக்கி ட்ரேட் பண்ணலைன்னா நாளைக்கு என்ட்ரி எடுத்துக்கலாம். இன்றைக்கே நம்ம ப்ராஃபிட் பண்ணணும், புக் பண்ணுன்றது தேவையில்லை, சரிங்களா? 100% கன்ஃபார்ம் கால்ஸ். இப்போ நாளைக்கு வந்து 1ஆம் தேதி, 10 டேஸில் 1 லேக்லேருந்து 1.5 லேக்ஸ் ஏர்ன் பண்ணலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, சரிங்களா? அதுக்கான நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு எந்த ஒரு ட்ரேட் பண்ணாலும் 3000 ரிஸ்க்கு. லாஸ் ஆச்சுன்னா 3000, ப்ராஃபிட் வந்தால் 30000. மீண்டும்
நாளை மார்னிங் மட்டும் வீட்டில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நியூ நண்பர்கள் நம்மகிட்ட ட்ரைனிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரீமியம் குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைச்சுக்கலாம். மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள், நன்றி.